ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, தினம் தினம் திருப்பாடல் வழியாக தொடர்ந்து இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வது குறித்து மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் நமக்கு தொடர்ந்து தரக்கூடிய இந்த நல் வாய்ப்புக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற போது நாம் ஒரு புது வாழ்வுக்குள் நுழைகின்றோம். ஒரு புதிய ஒளியை நாம் பெறுகிறோம். ஒரு புதிய பாதையை நாம் கண்டுகொள்கின்றோம். கடவுள் நம் கரம் பிடித்து வழி நடத்துகின்றார். அவருடைய வார்த்தை ஆற்றலும் அருளும் நிறைந்தது. அவருடைய வார்த்தை வல்லமை நிறைந்தது. நம்முடைய வாழ்வுக்கு வழிகாட்டக்கூடியது. இன்று நமக்கு பதிலுரை பாடலாக தரப்பட்டிருப்பது திருப்பாடல் 25. 25வது திருப்பாடல் வழிகாட்டி பாதுகாக்குமாறு வேண்டல் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வழிகாட்டுவதும் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பதும் அவருடைய பணிகளாக, அவருடைய வேலையாக, அவர் நமக்கு செய்யக்கூடிய மாபெரும் செயல்களாக திருவிவிலியத்திலே தொடக்க நூலிலிருந்து காட்டப்படுகின்றது. ஆண்டவர் நம்மை படைத்தது மட்டுமல்ல, நம்மை பாதுகாக்கும் கடவுள், நம்மை பராமரிக்கும் கடவுள். நமக்கு உணவூட்டி நம்முடைய தாகத்தை தணித்து நம் வாழ்வுக்கான ஆதாரங்களை நமக்கு ஏற்படுத்தி நாம் நல்வாழ்வு வாழ்வதற்காகவே அந்த கடவுள் சிறப்பான அவருடைய அருளையும் இரக்கத்தையும் நமக்கு காட்டுகின்றார். அதைத்தான் வழிகாட்டும் கடவுள், பாதுகாக்கும் கடவுள் என்று திருவிவிலியம், குறிப்பாக திருப்பாடல்கள் நமக்கு உணர்த்துகின்றன. 25வது திருப்பாடல் தாவீதினுடைய புகழ் பாடல். தாவீது இந்த வழிகாட்டுதலையும் பாதுகாப்பையும் இறைவனிடமிருந்து பெற்றார் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. எனவேதான் தாவீது இன்று ஆண்டவரை புகழ்கின்றார், ஆண்டவரை போற்றுகின்றார், ஆண்டவரை நோக்கி தன்னுடைய உள்ளத்தை உயர்த்துகின்றார். வழிகாட்டி பாதுகாக்குமாறு வேண்டல் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிற இந்த திருப்பாடல் 25 இன்று நமக்கு பதிலுரை பாடலாக தரப்பட்டிருக்கிற போது இன்று பல்லவியாக நாம் மீண்டும் மீண்டும் சொல்லுகிற வசனம் 10வது வசனம். 10வது வசனத்திலே பல்லவியாக தரப்பட்டிருப்பது ஆண்டவரது உடன்படிக்கையை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவருடைய உடன்படிக்கையை கடைபிடிப்போர் தங்களுடைய வாழ்வில் அவருடைய பாதுகாப்பையும் அவருடைய அருளையும் நிறைவாக பெற்றுக் கொள்ளுகின்றார்கள். ஆண்டவருடைய உடன்படிக்கை என்பது உறவினுடைய உடன்படிக்கை. ஆண்டவருடைய உடன்படிக்கை என்பது உண்மையினுடைய உடன்படிக்கை. ஆண்டவருடைய உடன்படிக்கை என்பது நீதியின் உடன்படிக்கை. ஆண்டவருடைய உடன்படிக்கை என்பது நல்வாழ்வுக்கான உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை கடைபிடிப்போருடைய பாதைகள் உண்மையானவை என்று நாம் இங்கே வாசிக்கின்றோம். 10வது வசனத்தை திருவிவிலியத்திலே வாசிக்கிற போது ஆண்டவரது உடன்படிக்கையும் ஒழுங்குமுறையையும் கடைபிடிப்போருக்கு என்று இரண்டு வார்த்தைகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. வெறுமையாக உடன்படிக்கை என்று மட்டும் இந்த பல்லவியில் நாம் வாசிப்பது போல திருவிவிலியத்திலே தரப்படவில்லை. உடன்படிக்கையும் ஒழுங்குமுறையும் என்று இணைத்து கொடுக்கப்படுகிறது. இந்த உடன்படிக்கை ஏன் ஒழுங்குமுறையாக பார்க்கிறோம்? ஒழுங்குமுறை என்பது நம்மை நெறிப்படுத்தக்கூடியது. ஒழுங்குமுறை என்பது நம்மை நேரிய வழியிலே நடக்க செய்வது. உடன்படிக்கை என்பதை ஒழுங்குமுறை என்று சொன்னவுடனே சட்டத்தினுடைய கெடுபிடிகளை நாம் இங்கே நினைப்பதில்லை. இந்த உடன்படிக்கையும் ஒழுங்குமுறையும் நாம் தீயவற்றை விட்டு விலகி நன்மையிலே நிலைத்திருக்க நமக்கு அருள் செய்கிறது, நமக்கு ஆற்றலையும் வல்லமையையும் தருகிறது. எனவேதான் இந்த வசனம், 10வது வசனம் திருவிவிலியத்திலே திருப்பாடல் 25 இவ்வாறு சொல்லுகிறது: ஆண்டவரது உடன்படிக்கையும் ஒழுங்குமுறையையும் கடைபிடிப்போருக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளனவாய். விளக்கமும் பேரன்பும் தான் விடுதலை பயணத்தை நிகழ்த்தியது. இரக்கமும் பேரன்பும் தான் கடவுளில் அந்த மக்களுக்கு வாழ்க்கை கொடுத்ததை நிறைவேற்ற செய்தது. இரக்கமும் பேரன்பும் தான் அந்த மக்கள் தவறிய போதும் அவர்களை மீட்டெடுத்தது. இந்த இரக்கமும் பேரன்பும் தான் இன்று வரை தொடர்கிறது. அந்த கடவுளால் நமக்கு தரப்படுகிறது. எனவேதான் இரக்கத்தையும் பேரன்பையும் ஆண்டவரே நீர் நினைந்தருளும், ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே என்று 6 வசனம் சொல்லுகிறது. தொடர்ந்து 7வது வசனத்திலே: உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தருளும், ஆண்டவரே நீரே நல்லவர் என்றும் இருப்பது நம்மை இறைவனில் எளியோராக மாற்றுகிறது. எளியோர் என்பவர் பணமில்லாத, பொருள் இல்லாத மனிதர்கள் என்று நாம் நினைக்கக்கூடாது. சில நேரங்களில் எளியோரை ஏமாளிகளாக நினைக்கின்றோம். எளியோர்கள் பொறுத்துக் கொள்பவர்கள். பதிலுரை பாடலின் பல்லவியைச் சேர்ந்து சொல்லுவோம்: ஆண்டவரது உடன்படிக்கையை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆமேன்.